ஹாய் கைஸ், ஹாப்பி சண்டே அண்ட் தேங்க்யூ ஃபார் 3K சப்ஸ்கிரைபர்ஸ். நான் சொன்ன மாதிரி வந்து கிவ்வே கொடுக்கறத சொல்லிக்க 100% நான் கிவ்வே கொடுக்குறேன். கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தனால என்னால் வந்து அப்டேட் பண்ண முடியல. அடுத்த வீடியோவில், இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் கிவ்வேக்கான டீட்டெயில்ஸ் என்ன பண்ணால் நீங்கள் ப்ரைஸ் ஜெயிக்கலாம், அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே, என்ன கிவ்வே எல்லாமே நான் க்ளீனாக வந்து அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் என்னோட அடுத்த வீடியோவை பாருங்கள். அதில் தான் நான் வந்து கிவ்வேக்கான எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ வந்து மெயினான ஒரு அப்டேட் இருக்குது. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேஹா அதை என் சிஸ்டர் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கா, ஸ்னேஹா அலிக்கன்ட்டு. அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே நான் கொடுத்துருப்பேன். அந்த சேனல் வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோ முடிச்சோட அந்த வீடியோ பாருங்க. தென் இந்த கிவ்அவே வந்து அடுத்த வீடியோ தான், மறக்காம அடுத்த வீடியோ பாருங்க. இப்போ நீங்க வந்து இந்த வீடியோ பாருங்க. ஃப்ரெஞ்ச் புல்டாக். சோ இப்போ வந்து நாய் எல்லாம் வந்து வெளில விட போறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் டு பிராண்ட் நியூ வீடியோ ஆஃப் ஜஸ்பானா. ஸோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க லொக்கேஷனு, இப்படி நல்லா ஒரு பச்சை பசேன்னு ஒரு இடத்துல நின்றுருக்கா, ஃபுல்லாக தென்னந்தோப்பு. சரி, எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து மெயினாக சொல்கிறேன். நாங்கள் இங்கே வந்து ஒரு டாக் ஃபார்ம் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலி இந்த ஃபார்மில் வந்து என்னென்ன டாக்ஸ்லாம் இருக்குது, அந்த டாக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கான்செப்ட் தான் அது. ஸோ இந்த டாக் ஃபார்ம்குள்ளே அவங்க என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் வச்சுருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த ப்ளூ கலரில் ஃபென்சிங் போட்டிருக்காங்களா, அந்த ஃபென்சிங்குள்ளே தான் வந்து ஃபுல் டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம வெளியில் இந்த சினாரியோ பார்த்த உடனே இங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒரு இன்ட்ரோவை போட்டுடலாம், ஆனால் அந்த இடம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால் வந்து இங்கே ஒரு இன்ட்ரோவை போட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனே பார்க்க முடியாது, நம்ம வீடியோஸ் எதுக்கு நம்ம பண்ணதில்லை, அதனால் எனக்கு ஒரு ஆசை. ஸோ நம்ம உள்ளே போய் டாக்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த டாக்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன், டாகை வளர்க்குறது எப்படி, அதுக்கான பேசிக் திங்ஸ் என்ன, உங்களுக்கு வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ப்ரீட் பேர் வந்து கிரேட் டேன். ஓகேண்ணா. ஸ்பெசிஃபிக் கலர்ஸ்ன்னு இருக்குது, இது வந்து பிரிண்டில். ஓகே, சரிங்களா. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ஃபான் இருக்குது, பிளாக்கு, ஹார்லிக்வின், தென் இது பிரிண்டிலே ரெண்டு வெரைட்டிஸ் வரும், டார்க்காக இருக்கும், லைட்டும் வரும். இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது இதில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ஃபாதர் மோர் எல்லாமே பேப்பர்ஸ்னால் கேசி ரெஜிஸ்டர்ட் பேப்பர்ஸோடு தான் நாங்கள் கொடுக்குறோம். இந்த பப்பி 30 days ஓல்டுங்க. ஓகே, ரெண்டுமே ஒரே பேரண்ட்டுக்கு பிறந்தது தான். இது 30 days ஓல்டு. கஸ்டமருக்கு வந்து 35 days மேலே மதர் ஃபீட் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா கொடுப்போம். ஓகே, இது எந்த பப்ஸ்னாலுமே வந்து எல்லா ப்ரீடுமே 35 days வரைக்கும் மதர் ஃபீட்டில் கொடுத்துட்டு 35 days மேலே தான் சேல் பண்ணுவோம். ஓகே, இந்த இந்த கலருக்கு என்ன சொன்னீங்கன்னா பிரிண்டில், இந்த மாதிரி இந்த வரி வரியாக வந்துச்சுன்னா வந்து லைனோட கலரில் இருக்கும், இது வந்து பிரிண்டில்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து கிரேடன் வந்து ஒரு இடத்துல ப்ரைஸ் மாறுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது ரேண்டமாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் மினிமம் ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் ப்ரைஸ் மாறுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் கொடுப்பாங்க. பெட் குவாலிட்டினா 10,000 ஸ்டார்ட் ஆகும், 1 lakh வரைக்கும் பப்பீஸ் இருக்கு. அது டிபெண்ட்ஸுங்க, அந்த லைனேஜ், பேரண்ட், இம்போர்ட்டடாக இருந்தால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா இது வந்து ஜெயின் ப்ரீடு. ஓகே, இந்த ப்ரீடுக்கு வந்து மெயின் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சிலாம் வராமல் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிணலுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம கூட வந்து அனிஷ்னா இருக்காரு. இவர் தான் நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறாரு, என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குது அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன், டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் அவர் தான் சொல்ல போகிறாரு. ஸோ வந்து இன்றைக்கி உங்ககிட்ட வந்து என்னென்ன ப்ரீட்ஸ்லாம் மெயினாக இருக்குது, ஆனால் நான் வந்து பார்த்தேன் நிறையா நாய் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன மெயினாக இருக்குது? கிரேடன் இருக்குது. ஓகே, டாபர்மேனு, லேப்ரடார்ஸு, ஜெர்மன் ஷெப்பர்ட், ஃபாக்ஸ் டெரியரு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் புல்டாக், இந்தியன் பிரீட்ஸும் வச்சுருக்கோம், ராஜபாளையம், கேரவுண்ட் இருக்கு. ஸோ அதிகமாக கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்க்குற ப்ரீடு எது நான் வந்து வாங்குறேன்? எல்லாமே போகும். ஓகே, லேப் டாமன், கிரேடன் ஷெப்பர்டெல்லாம் ரெகுலராக கொடுக்கக்கூடிய ப்ரீட்ஸ். கிரேடன் இந்த ப்ரீடு மேல் 3.5 years ஓல்டு. ஓகே, ப்ரீடிங் ஸ்டட் சர்வீஸ்க்காக வச்சுருக்கோம். ஓகே ஓகே. இது இதுவும் சேம் ஃபான் கலர் தான், இது வேறு லைன். இது வேறு பேரண்ட்ஸுக்கானது. 2.5 years ஓல்டு ஃபீமேலுங்க, கேரிங்கில் இருக்குது. இருக்கும் இது வந்து ஹார்லிக்வின் கலர். ஓகே ஓகே. ஒயிட் வித் பிளாக் பேஜஸ் இருக்கும். இதுவும் அது சேம் ஒரே கலர் உள்ளதா இருக்கும். இதுவும் அது ரெண்டுமே. இது டோவர்மேன்.
இதுவும் எல்லாமே வித் பேப்பர்ஸ் தான். ஓகேண்ணா. இது நல்லா ஷோவில் வின் பண்ண டாக் இது ஆக்சுவலாக. ஓகே, இது ஸ்டேஜ்லாம் போயிட்டு. ஆமாம், ஆக்சுவலாக இதுக்கு நியர்லி 5 இயர்ஸ் ஓல்டு. ஓகே ஓகே. டாக் ஷோவில் வின் பண்ணி இந்தியன் சாம்பியன் இது ஆக்சுவலாக. பின்னாடி இருக்க பிரீட்ஸ் வந்து ஃபாக்ஸ் டெரியர். அது பப்ஸானா இல்லை நாய் சைஸே அவ்வளோதான் வரும். அடல்ட் ஆக்சுவலாக, அது 8 மந்த்ஸ் ஓல்டு. ஓகே, பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாகவே இருக்கும். ஃபாக்ஸ் டெரியர் அந்த பிரீட் பேர் ஃபாக்ஸ் டெரியர். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து லைக் இந்த கொஞ்சம் எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் மாதிரி. டெரியர் குரூப் இதெல்லாம். டெரியரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இது ஒரு வெரைட்டி. ஏன் ஃபாக்ஸ் டெரியர்னா அது ஃபாக்ஸ் ஹண்டிங்காக. ஓகே ஓகே. அது அந்த இது இந்த குட்டியாக இருக்கிறது ஹண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோ ரொம்ப எனர்ஜிக்கான டாக். கொஞ்சம் டாக் மேன் இந்த ராட் ஃபீல்டர்லாம் வந்து கொஞ்சம் ஃபெரோஷியஸ், குழந்தைங்க வீட்டில் ஃபேமிலியாக அவங்க யூஸ் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த அதுக்கு என்ன இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஆனது இல்லை, கிளைண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஆனது இல்லை. ஓகே. இப்போ ராட் வீலரு கொஞ்சம் எனர்ஜிக்கான டாக் தான், கொஞ்சம் பவர்ஃபுல்லான டாக் தான். கிட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. இப்போ ரேண்டமாக ஒரு நாய் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் அதாவது இந்த ஸ்டார்டிங் க்ரோயிங் ஸ்டேஜுக்கு வந்து அதை எந்த அளவுக்குலாம் கேர் பண்ணிக்கும் ஸ்டார்டிங்லனா? இன்ஷியலாக நாங்கள் பப்பி கொடுக்கும்போது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம், என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, எப்போ வேக்சின் டேட்டு. எங்கள் வெட்டினரிக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்களே கான்டாக்ட் கொடுத்துருவோம். எப்போ வேக்சின் பண்ணணும், டிவார்மிங்லேருந்து எல்லாமே ஒரு சார்ட் போட்டு அவங்களே ஃபைல் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் ஏதாச்சும் டவுட்னா கஸ்டமர் கூடுவாங்க, அவங்களே கால் பண்ணி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ்னா இந்த மாதிரி இந்த டூரிஸ்டாக போயிட்டாங்கன்னா நாய் கொண்டு வந்து 10 ரூம் இருக்குது வித் ஃபேனோட இருக்கு. ஸோ அப்படி வர நாயெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் டேக் கேர் பண்ணி வர பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து லேப்ரடோர் டிரைவர் நார்மலாக எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் ஈஸி தான். இந்த ராஜபாளையம் சிப்பி இந்த கண்ணி நம்ம இந்தியன் நாட்டு நாயங்களாம் அதுங்களாம் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ராஜபாளையம் வச்சுருக்கோம், கண்ணி வச்சுருக்கோம். ஓகே, டாபர்மேன். ஓகே, அங்கே ஒரு டாபர்மேன் காட்டினீங்க. அந்த டாகோடைய சன் இது. ஓகே, அந்த டாகோட சன் இது. அதோட பிளட் லைன் வெளியில் கிடைக்காதுங்கிறக்காக அதை நாங்களே குட்டி இழுந்து வளர்த்துறோம். இவன் வந்து 7 இயர்ஸ் ஓல்டு டாபர்மேன் தான் இது. இது மேல் டாக் ஆக்சுவலாக ஸ்பெட் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். இதுதான் ஃபேஸ் பயங்கர ஒரு மாஸ்டிஃப் லுக் இருக்குன்னா அது கொஞ்சம் அது யூரோப்பியன் டைப்புனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அமெரிக்கன் டைப்பு லேட்டின் அமெரிக்கன் டைப்பெல்லாம் இருக்குது டாக். அதாவது லேட்டின் அமெரிக்கன் டைப்பு, இவர் வந்து இவ்வளோ அமெரிக்கன் இன்ட்டு லேட்டின் அமெரிக்கன். ஓகே, நான் கேட்பது இது பியூர் யூரோப்பியன் பிளட் லைனில் டாக். ஜெர்மன் ஷெப்பர்ட் நார்மல் எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், ஒரு ஃபேமஸான லேப் மாதிரியே கொஞ்சம் இதுதான். இதில் வந்து இந்த கோட்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங் கோட் லாங் கோட் ஷார்ட் கோட் இருக்கு. லாங் கோட்னா ஃபர் நிறையா இருக்கும், கொஞ்சம் ஜைஜான்டிக்காக அந்த லுக் இருக்கும். ராஜபாளையம்னா ரொம்ப பெரிய டேனோட பெருசெல்லாம் வராது. ராஜபாளையத்துக்குன்னு ஒரு சேனல் ரைட் இருக்கு, அதுதான் எல்லாத்துக்குமே ராஜபாளையம்னு பெரிய பெருசு கிடையாது. ஸோ வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சூழலில் அந்த பிளே ஏரியா இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து நாயெல்லாம் வந்து வெளில விட போகிறாங்க, எத்தனை நாய் விடுவாங்கன்னு தெரில. ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, காட்டுறேன் நான். ஆனால் இது என்ன ப்ரீட்னா? ஃப்ரெஞ்சு புல்டாக். ஓகே ஓகே. சம துரு துருன்னு இருக்குது. ஆமாம், தொட்டா இப்போ நாங்கள் தொட்டா அவ்வளோ தான் கை விடுத்துச்சுல. ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் இல்லை, நானும் நான் ரிஸ்க் எடுத்துக்கல. டாக்ஸ் நிறையா இருந்துச்சு, எல்லாருமே காட்டினேன் நான். இவங்க வந்து பப்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன பப்ஸு எந்த எது வேணாலுமே வந்து நீங்கள்
உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தென் இந்த இடத்தோட லொக்கேஷன், அதாவது இந்த கெனல் பேர் பார்த்தீங்கன்னா மாயா கெனல்ஸ். இந்த மாயா கெனல்ஸோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்படி உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்தாலுமே வந்து தொப்பம்பட்டி பிரிவுக்கு பின்னாடி தான் இந்த இடம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்துட்டு கூட நீங்கள் யார்ட்டு கேட்டாலுமே மாயா கெனல்ஸ் யார்ட்டு கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பெட்ஸ் வச்சுருக்கீங்க விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் விட்டுட்டு போய்க்கலாம். அவங்க வந்து அதுக்காக எப்படி நம்ம வந்து ரூம்ஸ் அலாட் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்து இங்கே கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பெட்ஸ் ரிலேட்டடாக யாராவதுக்கு வேணும்னா ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.